செய்கிற யாவர்க்கும் மிக அருகில் இருக்கிற நமது இயேசப்பா நம்முடைய விண்ணப்பத்தின்படி செய்து முடிக்கிறார். அவருடைய காதுகள் யார் நம்மை நோக்கி கூப்பிடுவார் என்று கேட்க ஆயத்தமாயிருக்கிறார். அப்படி ஒரு நாள் இயேசப்பா எனக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று கூப்பிட்ட நம்ம ஃப்ரெண்டுக்கு இயேசப்பா ஒரு பெரிய அதிசயம் செய்திருக்காரு. அது என்ன அதிசயம் என்று இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்டயே கேட்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அபிநிதி. எனக்கு 12 வயசு ஆகுது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் தரிசனம் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லவா? ஃபர்ஸ்ட், நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது எனக்கு இயேசப்பானா யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்க கூட எனக்கு தெரியாது. எங்க அம்மா பிரேயர் பண்றதுதான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, பிரேயர் பண்ண தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு நாள் நைட்டு நான் தூங்கும் போது எனக்கு ஒரு தரிசனம் இயேசப்பா எனக்கு காமிச்சாங்க. அதுல இயேசப்பா வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு, ரெட் கலர் ஷால் போட்டுட்டு, சில்வர் போட்டு செயின் போட்டிருந்தாங்க. அவங்க முடி ரொம்ப லாங்கா இருந்தது. அவங்க முகம் பிரகாசமா இருந்தது. நான் தான் இயேசு என்று இயேசப்பா வந்து எனக்கு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் அவர் தான் இயேசப்பான்னு. அடுத்தது நான் படிக்கவே மாட்டேன். எனக்கு ஏபிசிடியே தெரியாது. எனக்கு குவஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் வரவே வராது. ஆனா எனக்கு இயேசப்பா தான் எனக்கு எல்லாமே இன்னி வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு ஏபிசிடிலாம் எனக்கு இயேசப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இன்னி வரைக்கும் ஸ்டடீஸ்லாம் இயேசப்பா தான் என் கூட உட்காந்து எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்து, எனக்கு எல்லாமே நான் நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்கு இயேசப்பா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு நைட்டு தூங்கும் போது நானும் என் அக்காவும் ஒரு பள்ளத்தில் விளையாடுற மாதிரி நான் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு பெரிய கை வந்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அப்போ கொஞ்ச நேரத்தில் நானும் எக்கோவும் அந்த பள்ளத்துலேருந்து வெளியில் வர மாதிரி பார்த்துட்டேன். அப்புறமா எங்கள் அம்மா எனக்கு எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி ப்ரேயர் பண்ணணும் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து, எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது கூட நிறைய விஷன்ஸ் வந்து நான் எல்லாமே எங்கள் அம்மாட்ட ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இயேசப்பா வந்து எனக்கு ஒரு சொப்பனை காட்டுவாங்க. அதில் வந்து நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் என்னை பற்றி சொல்லு அப்படின்னு இயேசப்பா சொன்னாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு நாளில் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நாளாக சொல்லி நாங்க லஞ்சு சாப்பிடும் போதெல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா ப்ரேயர் பண்ணிட்டு தான் எப்பவுமே சாப்பிடுவோம். ஏதாவது எக்ஸாம் டெஸ்ட்னா கூட நாங்க ஒன்னா ப்ரேயர் பண்ணிட்டு தான் எல்லா டெஸ்டும் எழுதுவோம். அதுல டெஸ்ட் மார்க்லாம் நாங்கெல்லாம் நல்ல மார்க் தான் வாங்குவோம். ஞானத்தில் குறையுள்ளவராய் இருந்தால் அவங்க இயேசப்பா கிட்ட கேட்கணும்னு வேத வசனம் சொல்லுகிறது. இப்படிதான் நம்ம ஃப்ரெண்ட் இயேசப்பா கிட்ட ஜோம் பண்ணாங்களாம். அந்த ஜபத்திற்கு பலனாக சம்பூர்ணமான ஞானத்தை பெற்று கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பரலோக காட்சிகளையும் தரிசனமாக பார்த்திருக்காங்க. இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்று கொண்டவங்க சும்மா இல்லாமல் இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்திருக்காங்க. அவங்கள பற்றி அவங்க அம்மா கிட்ட கேட்கலாமா? நான் அபியோட அம்மா பேசுறேன். எனக்கு அபி வந்து ரியலி காட் கிவன் கிஃப்ட் தான். ஏன்னா நான் கன்சீவான நாள் முதல் எசப்பா இந்த பிள்ளைய நான் வந்து உங்க ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நான் ஜாம் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துல இருந்து ஆண்டவர் என்னையும் அபிஷேகிக்க ஆரம்பிச்சார். அவ கருவில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவளை அபிஷேகத்தை நல்லா நான் உணர்ந்திருக்கேன். அப்போ ஒரு 5 வயது இருக்கும் பொழுதுல இருந்து ஆண்டவர் அவளோட கூட அதிகால வெளியில பேச ஆரம்பித்தார். தன்னை முழுவதுமா வெளிப்படுத்திக் கொண்டார். நான் தான் தேவன் என்பதை அவளுக்கு வெளிப்படுத்தினாரு. அப்ப அதுல இருந்து அவ தேவனை இறுக பற்றி கொண்டதை நான் பார்த்தேன். அவளே தானா ஆண்டவரோட பேசுவா, பேசிட்டு வந்து மம்மி இப்படி ஆண்டர் சொன்னாரு, ஆண்டர் வந்து நம்ம கார் வாங்க போறோம், இதை வாங்க போறோம் அப்படி அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவ மூலியமா ஆண்டர் எங்க குடும்பமா எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி அவ இருக்கும் பொழுது ஒரு நாள் ரொம்ப நான் உடைக்கப்பட்டு அழுதுட்டே ரொம்ப கண்ணீரோட இருந்தேன். என்னோட எண்ணம் எல்லாம் என்னோட ஜபத்தை தேவன் கேட்கல அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து நீங்க வந்து ஜாம் பண்றீங்க, ஆனா ஒரு தூதன் வந்து உங்க அறைக்குள்ள வர்றத நான் பார்த்தேன். அந்த தூதன் வந்து ஒரு துருத்தி எடுத்துட்டு வந்து உங்க கண்ணீர் எல்லாம் சேகரிச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப இயேசப்பா சீக்கிரமா நீங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடா
உன்னை ரெட்டிப்பா நன்மையினால் நிரப்புவேன் ஏசப்பா வந்து சொன்னாங்கன்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த வசனத்தெல்லாம் அவ வந்து அவ படிக்கிறது ஒரு இங்கிலீஷ் பைபிள் படிச்சாலும் தேவன் அவளோட ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா தேவ வார்த்தையை அவள் மூலமா நான் கேட்கும் பொழுது நாங்க ஒவ்வொருவரும் அதனால தேற்றப்பட்டு இருக்கிறோம். எங்க குடும்பத்துல இருக்கிற அநேகர் தேற்றப்பட்டு இருக்கிறாங்க. இதே ஒவ்வொரு நாளும் அவ தேவனோட சத்தத்தை கேட்டு கேட்டு எங்க கிட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கும் பொழுது இங்க அனைவருக்கும் அது ஆறுதலா இருந்தது. ஜெபிக்கும் பொழுது என்னோட ஆண்டவர் என்ன பேசுறாரோ அதே வார்த்தையை அவ கொண்டு வந்து அம்மையும் விண்ணப்பத்தை கேட்டேன் தேவன் சொன்னாருன்னும் பொழுது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். நான் தொடர்ந்து என்னோட ஜப வாழ்க்கை அநேக வேலை நான் வந்து என்ன ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறாரு. ஏன் ஒரு நாள் இன்னொரு நாள் கூட பார்த்தீங்கன்னா அவ வந்து பரலோகத்துக்கு நான் போனம்மா அப்போ ஏசப்பா தரிச இதுல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நானும் நீங்களும் இருக்கிறோம் முட்டி போட்டுட்டு இருக்கிறோம். இப்ப ஏசப்பா சிங்காசனத்தை விட்டு வந்து முதல்ல வந்து என் மேல தலையில கைய வச்சு நீ என்னோட செல்ல பிள்ளை அப்படின்றாரு. அப்புறம் நான் பக்கத்துல முட்டி போட்டுட்டு இருந்தேன்னா அப்ப என் மேல தலையில கைய வச்சு இது என் பெரிய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து எங்க ரெண்டு பேரையும் பிளஸ் பண்றத அவ பார்த்தேன்னா. இப்ப இந்த ப்ராஃபட்டிக் கேம்ப் பத்தி ஒரு நாள் ஏஞ்சிட்டு மூலமா நான் கேள்விப்பட்டோம். உடனே அவளுக்குள்ள ஒரே ராகம், மம்மி நான் எப்படியாவது இந்த ப்ராப்பர்ட்டி கேம்ப் போகணும் அப்படின்ட்டு. அப்ப அது லீவ்ல இருந்தபடியா ரொம்ப அவளுக்கு வந்து சந்தோஷம். அவ கடந்து போனா அந்த ப்ராப்பர்ட்டி கேம்ப் போன பொழுது ஆண்டர் முதல் நாள் இருந்தே அவ விஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா. ரெண்டாவது நாள்ல அபிஷேகித்தாரு, நல்லா அந்நிய பாஷையில பேசி அவ துதிக்கும் பொழுது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆண்டவரோட இன்னும் கூட அவ நெருங்கி உறவாடுறத நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போ இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் அவளோட ஜப வாழ்க்கை அதிகரிச்சிருக்கு. அதுக்கு போனதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா தரிசனங்களை பாக்குறா, இன்னும் அதிகமா அவளோட ஜப வேலையை கூட்டி இருக்கிறா, அதிகமா கீழ்படுகிறாய், பெற்றோருக்கு கீழ்படிஞ்சு இருக்கிறத பாக்குற. இன்னும் பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு மெயினா வந்து ரொம்ப ஒரு ஹெல்பிங் கேரக்டரா ஆண்டு அழகா அவளுடைய சுவாபங்கள் நிரப்பி இருக்கிறத நாங்க பாக்குறோம். இந்த ப்ராபர்ட்டிக் கேம்ப் மூலமா தேவன் அபிய இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காருன்னு நான் சொல்லணும். அதுக்காக தேவன் நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அபி இன்னும் நல்லா இப்போ கீபோர்டு நல்லா வாசிக்கிறா. அதுல வந்து அவளோட கீபோர்ட் மாஸ்டரை சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு டேலண்ட் இருக்குன்ட்டு. ஆண்டவர் அவளோட டேலண்டுகள் எல்லாம் இன்னும் பெருக சேர்க்கிறது இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் நிறைய டிராயிங்ஸ் நிறைய நல்லா போடுவா. யாருக்கா பர்த்டேனா அவளே தான் அவளோட கிரீட்டிங் கார்டை உடனே கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் போட்டு அழகா செஞ்சு கொடுப்பா. எல்லாருக்கும் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்துவா. அவ இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே நாங்க எவ்வளவு பலவீனம் துக்கமா இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஆறுதலான வார்த்தைகள் அது வந்து அநேகரை என்கரேஜ் பண்ணிருக்கு, எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கு. தேவ நாமத்துக்கே நான் நன்றி செலுத்துறேன். மிகவும் பிரமிக்கத்தக்க அளவுல ஏசப்பா நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்னும் பல தரிசனங்களை கொடுத்திருக்காரு. அதை இப்ப நம்ம கேட்கலாமா? லீவ் வரும்போது ப்ரொஃபெக்டிக் கேம்ப் நடக்க போது எனக்கு தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்புறமா நான் அங்க போகும்போது ப்ரேயர் டைம்ல வந்து நான் ஒரு விஷன் பார்த்தேன். அதுல வந்து ஒரு கார்டன் உள்ள ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்குது. நான் அது உள்ள நடந்து போற மாதிரி ஃபர்ஸ்ட் டேல பார்த்தேன். செகண்ட் டேல வந்து லாஸ்ட் செஷன் ப்ரே டைம்ல வந்து ஏசப்பா வந்து நடுவுல நடந்து வர மாதிரி சைட்ல எல்லா ஏஞ்சல்ஸும் ட்ரம்பட்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ற மாதிரி பார்த்தேன். ஃபோர்த் டே வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ப்ரே டைம்ல வந்து ஏசப்பா வந்து நடந்து வரும்போது ஏசப்பா திடீர் லயனா மாறிட்டாரு. அந்த லயன் வந்து என் கிட்ட நடந்து வர மாதிரி பார்த்தேன். அடுத்த நாள் நான் ஏசப்பாட்ட ஊக்கமா எனக்கு அந்நிய பாஷை வேணும் ஏசப்பா அப்படின்னு நான் ஊக்கமா ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஏசப்பா வந்து எனக்கு அந்நிய பாஷை கொடுத்து நான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும் போது எனக்கு நிறைய பிரசன்ஸ் எனக்குள்ள இறங்குனதை நான் ஃபீல் பண்ணேன். அந்த டைம்ல எனக்கு ஒரு விஷன் வந்தது. அதுல வந்து அந்த டிராகன் வந்து அந்த நாங்க ப்ரேயர் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த இடத்துல அந்த டிராகன் சுத்திட்டு இருந்தது. அப்ப வந்து அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து அந்த டிராகனை வந்து அழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஏசப்பா வந்து அந்த டிராகனை ஃபுல்லா அழிச்சிட்டு ஒரு ரூம்ல வந்து அடைச்சு வச்சுட்டாங்க.
அப்போ வந்து அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அந்த டிராகன் வந்து ஃபுல்லா பூட்டெல்லாம் போட்டுட்டு அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரிதான் ஏசப்பா வந்து எனக்கு நிறைய தரிசனங்களா காமிச்சதுக்காக ஏசப்பாக்கு ரொம்ப தேங்க்ஸ். கேட்டீங்களா, அவங்க பிரயர்சலுக்கு போகும்போது தேவனின் பிரசன்னத்தை அதிகமாக உணர்ந்து ஜெபிப்பாங்களாம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜோதி கோபி. நாங்க எல்ஷடாய் பிரேயர் குரூப் வச்சிருக்கோம். அபிக்குட்டி எனக்கு 5 இயர்ஸ் தான் தெரியும். ஒவ்வொரு ஸ்கூல் லீவ்லயும் வந்து அவ அதிகமா பிரேயர் இருக்கான்னு கேட்பான். பிரேயருக்கு வரும்போதெல்லாம் ஆண்டி இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை அதிகமா உணர்ந்த, இன்னைக்கு அதிகமா இருந்தது அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல மூடி இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெரியவங்களே அதை வாஞ்சிக்காத காலத்துல இந்த குட்டி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக தேவனை அதிகமாக நான் மனதார ஸ்தோத்தரித்திருக்கிறேன். இந்த குட்டி பிள்ளை ஒவ்வொரு முறை வரும்போதே எங்க பிரேயர்ல சொல்லுவா, இன்னைக்கு நான் இந்த தரிசனத்தை பார்த்தேன், இந்த சொப்பனத்தை பார்த்தேன்னு சொல்லும் போது அந்த காரியங்களை கேட்கும் போது எனக்கு மிகவும் பயமா இருக்கும். இல்லை சுனாமியை பத்தி சொல்லுவா, எர்த்குயிக்கை பத்தி சொல்லுவா, வருகை ஆண்டோட வருகை குறித்து அழிவுகளை குறித்து பேசும்போது ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாரு. அதுக்கு அர்த்தங்களை கேட்கும் போது அதுக்கு சொல்லும் போது நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார் சொல்லும் போது நாங்கள் பிரேயர் மூலமாக அதிகமா ஜோம் பண்ணுவோம். விசேஷமா முதல் தடவை எங்க பிரேசலுக்கு வரும்போது இன்னைக்கு மழையே இல்ல. டிவில எல்லாம் பார்க்கும் போது மழை வேணும் மழை வேணும் போது இப்ப நாங்க சொன்ன மழைக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் சொன்னோம். அப்ப அபிக்குட்டி தான் ஜோம் பண்ணா. அவ ஜோம் பண்ணுமா சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே நாளைக்கு இல்ல சுவாமி, இன்னைக்கு மழை வரணும், இப்ப வரணும்னு சொல்லும் போது கரெக்டா பிரேசல் முடிஞ்ச உடனே மழை பாத்தீங்கன்னா பெரும் வெள்ளமா வந்தது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல இருந்து எங்க பிரேசல்ல அபிக்குட்டியோட பிரேயரை அதிகமா பெரியவங்க எல்லாம் வாஞ்சிக்கிற ஒரு காரியமாகவே மாற்றப்பட்டது. ஒவ்வொரு பிரேசல் அப்பையும் லீவ் இருந்தா கண்டிப்பா பிரேசல்ல வந்து ஆண்டவர் அதிகமாக துதிக்கிற பிள்ளைகளாக இருந்தா, அதிகமா வேதத்தை வாசிப்பேன், அந்த அன்பு குடும்பத்தை பத்தி அதிகமா நான் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம், தாய் நல்ல ஜெபிப்பா, அதிகமாக தேவனோடு உறவாடுகிற ஒரு காரியம், அன்பு பிரதரையும் பாத்தீங்கன்னா அதிகமாக ஆண்டவருக்குள்ளாக விசுவாசம் உள்ள ஒரு வீரனாகவே இருப்பார். அவரு பெரிய மகளும் நல்லா ஜெபம் பண்ணுவா. எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவரை அதிகமா தேடுகிற ஒரு குடும்பமாக, சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக, கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்காக தேவனை தான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த காலத்துல இந்த பிள்ளைய ஆண்டவர் கொடுத்ததுக்காக நான் அதிகமாக ஆண்டவரை துதிக்கிறேன். யோவேல சொன்னப்பட்ட வசனமாக, இந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர்களும் குமாரத்தர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற வசனத்தின்படியாக அநேக தீர்க்க தரிசன காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறா. எனக்கு ஒரு தடவை ரொம்ப முடியாம போயிடுச்சு, நாளைக்கு ஊழியத்துல மெசேஜ் கொடுக்கணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா படுத்த படுக்க காப்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால அவ சொப்பனம் கண்டேன்னு எனக்கு போன் பண்ணி அவ என்னோட சின்ன காரியங்களை சொன்னா. அப்ப அவ சொன்னா, ஆண்டி நீங்க ஒரு பஸ் வந்து உங்களை மோதுது, நீங்க அப்படியே பிளாக் ஆயிடுறீங்க, ஆனா உடனே நீங்க எழுந்து மறுபடியும் எழுந்து எப்பயும் போல நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அன்னைக்கு ஊழியத்தை கண்டினியூஸா செய்யவும் எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அபி வந்து சொல்லுவா, ஆண்டவர் என்னை பார்த்து ஆயத்தமா ஆயத்தமான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாருன்னு. அந்த காரியங்களை கேட்கும் போது எங்களுக்கு மிகுந்த பயமா இருக்கும். குட்டிஸ், நீங்களும் கூட இப்படிப்பட்ட தீர்க்கதர்சன அபிஷேகத்தை வாஞ்சிங்க. ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் தாவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க வாஞ்சிக்கும் போது இந்த நிறைவான அபிஷேகத்தை உங்களுக்கும் கொடுத்து நடத்துவார். கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தீர்க்கதர்ச அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால்தான் வருகிற காரியங்களை எல்லாம் நாம் சந்திக்க முடியும். இதுவே தேவன் கொடுத்த மிகப்பெரிய சாக்கியமாகும் நான் எண்ணுகிறேன். ஒவ்வொரு முறை தரிசனங்கள் அவர் சொல்லும் போதும் எங்க வாழ்க்கையில, பெரிய ஊழியர்களுடைய வாழ்க்கையில கூட அது நிறைவேறி கொண்டிருக்கிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவன் கொடுத்த அந்த மகத்தான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்படி தேவனின் பிரசன்னத்திலும் ஜெபத்திலும் வளர்ந்து வரும் அபிநீதிக்கு ஏசப்பா தீர்க்க தரிசனமாக பல காரியங்களை வெளிப்படுத்துவாராம். அது அவங்க அப்பா கிட்டயே கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், நான் அபியோட ஃபாதர். அபி எனக்கு 2வது பொண்ணு. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரசிக்கப்பட்டேன். இவ பிறந்து 3 மாசம் கழிச்சுதான் நான் ரசிக்கப்பட்டேன். ஆனா என் மனைவி வந்து ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிருக்கா, அது எனக்கு தெரியாது. அதாவது 2வது குழந்தை பிறந்தா அது ஆண்டவர்கள் பிரதிஷ்ட பண்றான் அப்படின்னு அவ பிரச்சனை பண்ணிருக்கா, அது எனக்கு தெரியாது.
பாத்தீங்கன்னா பிறந்து மூணாவது மாசம் நான் ரசிக்கப்பட்ட ஆண்டவரை ரசிகரா ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அபி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவ வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பா. சொப்பனங்களை நான் வந்து ஏசப்பாவை பார்த்துன்னு சொல்லுவா. ஒரு முறை பாத்தீங்கன்னா அவ வந்து திடீர்னு டேடி நீங்க வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி கார் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க அப்பதான் பேசிட்டு இருக்கோம், குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கார் வேணும், ஒரு ஏசி கார் வேணும்ட்டு. இவ வந்து கரெக்டா சொல்லிட்டா, ஏப்ரல் 10ஆம் தேதி தான் கார் ஏசப்பாவை தருவாங்க அப்படின்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து கார் வாங்குற அளவுக்கு பணமே இல்ல. ஆனா கரெக்டா பணம் வந்தது 9ஆம் தேதியே வந்து எல்லாம் பணம் எல்லாம் கட்டி கார் எடுக்கலான்னு பார்த்தா ஓனர் வந்து சைன் பண்ணல, அதனால அது கார் எடுக்க முடியல. கரெக்டா 10ஆம் தேதி நாங்க கார் எடுத்துட்டோம். ஏசப்பா சொன்னது மாதிரியே செஞ்சு முடிச்சாரு. நாங்க ஒரு நாள் குடும்பமா உட்காந்து எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், என்னோட பிசினஸ்க்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து திடீர்னு ஒரு நாள் அபி வந்து சொன்னா, டேடி நான் வந்து ஒரு சொப்பனம் பார்த்தேன் கனவுல அப்படின்னு சொன்னான். என்னமா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வந்து சொன்னான், எல்லாம் வரிசையா எல்லா கடையும் இருக்கு டேடி, ஆனா உங்க கடை மட்டும் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்ப நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் வந்து நம்மளை வைத்த போறாருன்னு நான் விசுவாசிச்சேன். அதன்படியே அப்ப வந்து இப்ப எலக்ட்ரிக்கல் ஷாப்லாம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சோம். இப்ப நிறைய புது புது பிசினஸ் ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்னை வைத்த போறாருன்னு. சண்டே ஃபுல் டே ஹாலிடே விட்டுருவோம் கடைக்கு, அதனால ஃபுல் டே நான் வீட்டில் தான் இருப்பேன். அபி வந்து அபி கூட சேர்ந்து அபி ஐஷு நானும் நாங்கள் நாலு பேரும் விளையாடுவோம். அவங்க நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து நானும் விளையாடுவேன். இந்த மாதிரி அபி வந்து சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் தரிசிக்கிறதுலையும் அவ பார்த்தீங்கன்னா அவங்க கோபமே வராது, நல்லா பழகுவா, எப்பவும் சிரிச்சுட்டே தான் இருப்பான். அதனால இந்த மாதிரி குழந்தைய கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன், நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஏசப்பா நம்ம ஃப்ரெண்ட் மூலமா சொன்ன எல்லா காரியமும் அப்படியே நடந்திருக்குல்ல. சிறுவர்களாகிய உங்களை இப்படித்தான் ஏசப்பா பயன்படுத்த விரும்புகிறார். இதை காட்டிலும் மேலாக தேசங்களுக்கு தீர்க்கதரிசிகளாய் உருவாக்க விரும்புகிறார். அதற்கு முன்பதாக உங்க அனைவருக்குள்ளும் இந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் கிரியை செய்ய வேண்டும். மகாராஜாவாகிய இயேசப்பா இந்த பூமிக்கு வருவதற்கு சிறுவர்களாகிய நீங்கள் தான் வழிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்ம ஃப்ரெண்ட் அபிக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்க இருவரும் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் போல தான் இருப்பாங்க. அவங்க சிஸ்டர் கிட்ட அபிய பற்றி கேட்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அபியோட சிஸ்டர் ஐஸ்வர்யா. எனக்கு வந்து அபிய ரொம்ப பிடிக்கும். அவ வீட்லயே செல்லமான பொண்ணு. நானும் அபியும் சேர்ந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய போர்ட் கேம்ஸ் விளையாடுவோம். அவ வந்து கீபோர்ட் வாசிப்பா, நான் வந்து கிட்டார் வாசிப்பேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா விளையாடுவோம். நான் இந்த ஃபேமிலி ப்ரேயர்ல அபி நல்லா ப்ரே பண்ணுவான். அவ வந்து ஆண்டவர் வந்து அவளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துறாங்க. அபி கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவ நிறைய தரிசனங்கள் எல்லாம் பாப்பா. ஒரு நாள் வந்து என்ன பேப்டிசம் எடுக்கணும்னு முடிவு பண்ண, அப்ப ஒரு நாள் முன்னாடி அபி வந்து ஒரு தரிசனம் பார்த்தேன். அந்த தரிசனத்துல வந்து நிறைய பேர் ஹெவன்ல வந்து லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அந்த லைன்ல நானும் இருக்கேன். அப்ப வந்து சில பேரை வந்து ஏசப்பா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, ஆனா சில பேர் மேல எண்ணெய் ஊத்தி அபிஷேகிக்கிறாங்க. என் மேலே எண்ணெய் ஊத்தி அபிஷேகித்து எங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதுறாங்க. அபி மாதிரி ஒரு தங்கச்சி கொடுத்ததுக்கு ஏசப்பா கோடான கொடி ஸ்தோத்திரம். அபி மிகவும் ஜாலியா அவங்க ஃபேமிலியோட வாழ்ந்து வராங்க. அபியும் அவங்க அம்மாவும் அக்காவும் சேர்ந்து பாடின பாட்டை இப்ப நம்ம கேட்கலாமா? மிகவும் வாஞ்சையாக இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட் அபி.
அவங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகம் இப்பொழுது உங்களுக்கும் கொடுக்க இயேசப்பா ரெடியா இருக்கிறாரு. நீங்கள் தேவனுடைய மறைபொருளை ரகசியங்களை தரிசனமாக பார்த்து பூமிக்கு சொல்ல வேண்டும் என்று தேவன் அதிகமாக விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த திரளான தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பூமியில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகத்தை நீங்களும் ஜெபத்தில் காத்திருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றுக் கொண்ட இந்த அபிஷேகத்தை பூமிக்கு வெளிப்படுத்த வேண்டும். அது பூமிக்கு வெளிப்படுத்தும் பொழுதுதான் சாத்தானின் இருளான காரியங்கள் எல்லாம் அழிந்து இந்த பூமியை விட்டே போய்விடும். அபியின் தரிசனத்தை போல வலுசர்க்கமாகிய சாத்தானை அழித்து தேவனின் ராஜ்யத்தை பூமியில் நிலையிருக்க செய்ய சிறுவர்களாகிய நீங்கள் இப்பொழுது எழும்ப நம்ம ஃப்ரெண்ட் உங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. நான் பார்த்த தரிசனம் நீங்க பாத்தீங்களா? அதே போல நீங்களும் தரிசனம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, இப்ப நம்ம பிரேயர் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்கள தரிசனம் பார்க்காதபடி சாத்தான் பண்ற எல்லா திட்டங்களையும் இயேசுவை நாம தான் கேன்சல் பண்ணிக்கிற ஏசப்பா. ஏசப்பா, அவங்களுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்களும் இந்த மாதிரி தரிசக கிருப கொடுங்க ஏசப்பா. சாத்தான் பண்ற ஒவ்வொரு பிளான்ஸையும் இயேசுவை நாம தான் கேன்சல் பண்ற ஏசப்பா. ஏசப்பா, எங்களுக்கு அந்த வல்லமைய கொடுங்க ஏசப்பா. எல்லா கட்டுகளையும் அறுக்க எங்களுக்கு இந்த வல்லமைய கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த குழந்தைகளாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்கள ஒவ்வொரு நைட்டு தூங்கும் போது தரிசனம் பார்க்க ஏசப்பா. இந்த மாதிரியே தரிசனம் பார்க்க அவங்களுக்கு கிருப கொடுங்க ஏசப்பா. ஏசுவின் 44 செய்திகளும் பிதாவே, ஆமே. இது போல அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்தால் உடனே எங்களுக்கு உங்களை பற்றின முழு விவரங்களையும் தரிசனத்தையும் எழுதி அனுப்புங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: ஏஞ்சல் டிவி, வெள்ளிவாக்கம், சென்னை 649. தேவனின் திட்டம், சிறுவர்களின் உன்னதமான அனுபவம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இத்தீர்க்க தரிசன வசனத்திற்கு ஏற்ப பரலோக ராஜ்யின் பூமியின் சிறுவர்களோடு இணைந்ததால் திறந்திருக்கும் மழலைகளின் வழியில் தேவனின் துல்லியமான தரிசனங்கள்